வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அட்டகாசமான அரளிப்பூக்கள் காம்போ பார்க்கலாம். இது பாருங்கள், கண்ணுக்கு அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு கண்ணை பறிக்கிற மாதிரி கலரில் இருக்கிறது எல்லாமே அரளிப்பூக்கள். இந்த அரளிப்பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு போடுறதுக்கு உபயோகப்படுத்தலாம். இப்போ வந்து ஃபேஷனாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதனுடைய மொக்குகளை பறித்து கோர்த்து அழகாக கல்யாணம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே வச்சுட்டு வராங்க. இது பாருங்கள், இந்த மொக்குகள் அழகாக இருக்கும். இந்த மாதிரி இதை பறித்து கோர்த்து அழகாக வச்சுட்டு வராங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்துங்க, முல்லைப்பூ மொக்கை விட அழகாக இருக்குது பார்க்குறக்கு. மொட்டை மாடியில் நான் தோட்டம் வச்சுருக்கேன். எனக்கு வந்து க்ரீன் ஷேடு நான் எதுவுமே போடலை, ஓப்பன் டெரஸில் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த அரளியை வளர்க்கலாம். ஏன்னா இது வந்து நல்ல ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி வளரக்கூடிய பிளான்ட்டு, எதுவும் ஆகாது. வெயில் காலத்தில் கொஞ்சம் டல் ஆகலாம், அப்புறம் வந்து மறுபடியும் பிக்கப் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் வீட்டு முன்னால் இடம் இருக்குது, ஆனால் ஆடு மாடு தொல்லை நிறையா இருக்குது, என்னால் வந்து வளர்க்க முடியல அப்படிங்கிறவங்களும் இந்த அரளி சூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு முன்னால் நீங்கள் வச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு, அதாவது வீட்டுக்கு டைரெக்டாக முன்னால் வைக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சு விட்டுட்டோம்னா நம்ம சாமிக்கு பூ பறிக்கிறதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அதே போல் இந்த மாதிரி ஃபேஷனாக நம்ம பண்ணுறோம், இப்போ பார்லர் வச்சுருக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கூட இந்த மொக்குகள் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். திடீர்னு பூ வாங்க முடியலன்னா இதையை பறித்து, இது வந்து பராமரிப்பே இல்லைங்க, தரையிலலாம் வச்சிட்டோம்னா உரமே போட வேண்டிய அவசியம் இல்லை, அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளே வெளியே போகிறோம்னாலும் இதை வந்து நம்ம பறித்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக வளரக்கூடிய செடிகளில் இந்த அரளிக்கு வந்து ரொம்பவே முக்கிய பங்குண்டு. இதில் என்னென்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லைட் பிங்க் கலர், அதுக்கப்புறம் இது வந்து டார்க் பிங்க், ரெட்டுன்னு சொல்லுவாங்க டார்க்கு பிங்க்கு, அதுக்கப்புறம் இது வந்து ஒயிட்டு, இது வந்து லைட்டு பிங்க்கு, பேபி பிங்க்கு. இது எல்லாமே ஹைப்ரிட் வெரைட்டி, நார்மல் அரளி இல்லை, நாட்டு வெரைட்டி இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து எல்லோ, இதில் வந்து டபுள் பெட்டல், இந்த எல்லோ மட்டும் டபுள் பெட்டல். இந்த அரளி வெரைட்டிஸ் எல்லாமே இந்த காம்போவில் இருக்குது. இதனுடைய விலை விவரம் என்ன அப்படிங்கிறத நான் டாப்பிக்கில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதனுடைய டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இந்த அரளி வந்து நம்ம எந்த பூச்சி தொல்லையும் கிடையாது, எதுவுமே பராமரிப்பே இல்லாமல் வளரக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த அரளி. அதனால் அவங்க எல்லாருக்குமே இந்த காம்போ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம். மொட்டை மாடியில் நான் இப்போ தான் தோட்டம் தொடங்குறேன், எனக்கு வந்து சாமிக்கு பூ வேணும், சிட்டிக்குள்ளையெல்லாம் பெருசாக கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப அதிக விலையாக இருக்கும், மூலம் 50 ரூபா அந்த மாதிரிலாம் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாமிக்கு பூ போடுறதுக்கு வாங்கிறது ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 கலர் அரளி வச்சு விட்டுட்டிங்கன்னா ஒவ்வொரு கலரும் வந்து நம்ம பறித்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி கூட நம்ம கட்டி சாமிக்கு போடலாம், நமக்கும் திருப்தியாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு பூ வாங்குகிற செலவும் குறைச்சல். இது வந்து நீங்கள் ரொம்ப க்ரோ பேக்கில் தான் வைக்கணும், பாட்டில் தான் வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 20 லிட்டர் கேனு அல்லது பக்கெட்டு, பெயிண்ட் பக்கெட்டு அதிலெல்லாம் கூட வச்சுக்கலாம். என்ன உங்ககிட்ட வேஸ்டேஜ் இருக்கோ அதில் நீங்கள் இதை வச்சு வளர்த்துக்கலாம். ரொம்ப அருமையாக வரக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த அரளி. அதனால் இந்த அரளி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.